வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தனி சுவை சேனலில் ஒரு புதுவிதமான சூப்பரான சப்பாத்தியை வச்சு எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சாப்பிடாமல் மீந்து போயிருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியில் 5 சப்பாத்தி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் மீதமுள்ள சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதுசாக சப்பாத்தி ரெடி பண்ணி கூட செய்யலாம். சப்பாத்தி நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் லட்டுவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 5 சப்பாத்தியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி பீசஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு 5 சப்பாத்திக்கு மேலே எடுத்தீங்கன்னா சப்பாத்தி பீசஸை 2 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா சப்பாத்தி பீசஸையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் லேசாக கையில் வச்சு அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பிசைஞ்சு விட்டுருங்க. நெய் சேர்க்கறதுனால லட்டு பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக கையில் ஒட்டாமல் பிடிக்க வரும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். சூப்பரான சத்தான சப்பாத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டுமையும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சீக்கிரமா ரெடி பண்ணக்கூடிய இந்த சப்பாத்தி லட்டுவை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க.